ஏஎம் என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பரமகுருநாதர் அருள்மொழி அரசு 64வது நாயனார் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் மலர்பதத்தை வந்தனித்து அடியேன். அம்பாள் குடிகொண்ட அருள் வழங்கக்கூடிய திருத்தலங்களிலே இருந்து நமது ஏஎம் என் தொலைக்காட்சியின் வாயிலாய் அன்பு சார்ந்த உங்களுக்கு சில நுண்ணிய கருத்துக்களை கூறி வருவதை தாங்கள் அறிந்ததே. அந்த வகையிலே இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய திருத்தலம், ஒரு மானுடராய் பிறந்து தெய்வ நிலையை பெற்ற ஆலயம். அதாவது மனிதர்களே மூன்று நிலை, அதாவது மனிதரில் மனிதர், மனிதரில் புனிதர், மனிதரில் தெய்வம். இந்த மூன்றாவது நிலையை பெற்ற வரலாறு, அதாவது நல்லதங்கால் ஆலயம். இது வத்தராயிருப்பு விருதுநகர் மாவட்டம். இந்த ஊர் அர்ஜுனா நதியினாலே வளம் பெறுகின்றது. நெற்பயிர் வாழை கரும்பு தென்னை, எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும் குட்டி கேரளா. அதாவது மலையாளத்தை பார்த்ததை போல் இந்த ஊர் இருக்கும். காரணம் என்ன? நீரின்றி அமையாது உலகு. இந்த அர்ஜுனா நதியினாலே அந்த ஊருக்கு வளமை. இந்த ஊரிலே பாரம்பரியமிக்க பெரிய குடும்பம், அரண்மனையை போன்ற வீடு. அந்த வீட்டிலே ஒரு தாய் தந்தையருக்கு இரண்டு குழந்தைகள். மூத்தவர் பெயர் நல்ல தம்பி. அவருக்கு பின்னே பிறந்த சகோதரிக்கு பெயர் நல்ல தங்கை. பேர் பார்த்தீங்களா? நல்ல தம்பி, நல்ல தங்கை. பேர் மாத்திரம் நல்ல தங்கை என்று வைத்து பிரயோஜனம் இல்லை, அதற்கு ஏற்றாற்போல் நடக்க வேண்டும். கோடீஸ்வரன்னு பேர் இருக்கும், அவன் பிச்சை எடுப்பான். காத்தவராயன்னு பேர் இருக்கும், இடு விழிஞ்சா கூட திரும்பி பார்க்க மாட்டான், காது கேட்காது. கண்ணாயிரம்னு பேர் இருக்கும், அவனுக்கு கண் பார்வையே இருக்காது. நடராஜன் என்று பெயர் இருக்கும், அவனால் நடக்க கால் இருக்காது. அப்படி பெயருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லாத பேர் இருக்கும். ஆனால் அந்த பேருக்கு தகுந்த நிலையிலே வாழ்ந்தவர்கள் இவர்கள். எப்பொழுதுமே பெண் குழந்தை பிறந்த வீட்டுக்கு சொந்தம் அல்ல. பருவ வயது எய்திய பின்பு இனி ஒரு வீட்டுக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பது அனால் தொட்டு உள்ள மரபு. இதைத்தான் தெய்வ திருமணங்களிலே பார்வதி கல்யாணம், மகாலட்சுமி கல்யாணம், இந்த மாதிரி லட்சுமி கல்யாணம், பள்ளி திருமணம், தெய்வயான திருமணம்னு தெய்வ திருமணங்கள் நமக்கு நடத்தி காட்டுகின்றன. அதே போன்று இந்த நல்லதங்கையாகப்பட்டவள் பூப்பி எய்திய பின்பு பாண்டிய நாட்டின் தலைநகரம் மதுரை மாநகரம் மதுரை நாகரத்திலே காசிராஜன் என்பவருக்கு நல்லதங்கையை நல்லதம்பி திருமணம் முடித்து கொடுத்தார். மிகவும் வசதியான அரண்மனை, நிறைந்த நிலபுலம், வசதியான குடும்பம். நல்ல தம்பியும் திருமணம் செய்தான். அவள் ஒரு ராட்சசியை திருமணம் செய்தான். அவளுக்கு பெயர் மூலி அலங்காரின்னு பெயர். பேர் பார்த்தீங்களா? மூலி அலங்காரி. இரண்டு அற்ப பெண்களினாலே ராமாயணம் உருவானது. அயோத்தியிலே கூனி, இலங்கையிலே சொற்பநகை. ஒரு துஷ்ட பெண்ணினாலே கந்த புராணம் விரிவாக்கடையுது. அசமுகி சூரபதுமனின் தங்கை. இப்படி பெண்களிலே தெய்வ வடிவத்தில் உள்ளவர்களும் இருக்கின்றார்கள், பேய் வடிவத்தில் உள்ளவர்களும் இருக்கின்றார்கள். அதை நம்ம அனுபவத்தால் அறியணும். பேசுவது தேன் போல இருக்கும், ஆனால் செய்யக்கூடிய செயல் விஷமாக இருக்கும். அப்படி இந்த நல்ல தங்கையை காசிராஜனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். திருமணம் செய்து கொடுத்த உடனே அவர்களும் சகல செல்வத்தோடு வசதியோடு வாழ்ந்தார்கள். ஏழு ஆண் புத்திரர்களை பெற்றால் நல்ல தங்கை.
இந்த ஏழு ஆண் புத்திரர்களை பெற்ற உடனே சப்த கன்னியர்களைப் போலே சப்த புதல்வர்கள் பாண்டிமா தேசத்து தலைநகரமாகிய மதுரை மாநகரத்திலே வானம் பொய்த்து எங்குமே குடிதண்ணீருக்கு கூட பஞ்சம். பறவை இனங்கள்லாம் வேறியிடம் நீக்கி சுண்டிவிட்டன. கண்டு காலாதிகளுக்கு மேய்வதற்கு புல் கூட இல்லை. வசதி படைத்தவர்களும் பட்டினியாலே வாடுகின்றார்கள். அக்காலத்தில் மின்சார விளக்கு கிடையாது, வாகன வசதி கிடையாது, செம்மையான பாதைகள் கிடையாது, கால்நடையாகத்தான் செல்ல வேண்டும். மதுரையிலே இருந்து வத்துரா இருப்பு செல்ல வேண்டுமென்றால் சற்று ஏறக்குறைய ஒரு 100-150 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அக்காலத்திலே இந்த ஏழு குழந்தைகளை அழைத்து கொண்டு நல்ல தங்கை தன் கணவனிடத்திலே காசிராஜனிடத்திலே உத்தரவு கேட்கின்றாள். பிராணநாதா, என் அண்ணன் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று கொஞ்சம் பஞ்சகாலம் முடியும் வருகிறேன் என்று சொல்லி. அதுக்கு காசிராஜன் சொல்கின்றான், பெண்ணே, நீ பின்புத்தியாய் பேசுகின்றாய். உடம்பு இழைத்தால் உடன்பிறத்தார் வீட்டுக்கு செல்லக்கூடாது. காரணம், நாம் வசதியோடு இருந்து சென்றால் வரவேற்பு உண்டு. நாம் வறுமை நிலையிலே சென்றால் அவர்கள் நம்மை ஏளனமாக பார்ப்பார்கள் என்று கூறுகின்றார். அதற்கு இந்த அம்மையார் சொல்லுகின்றார், என் அண்ணன் மாற்று குறையாத தங்கம், என் மீது உயிரையே வைத்திருக்கின்றார். என் குழந்தைகளை பார்த்தால் பூரிப்பு அடைவார். நான் சென்று வருகின்றேன், உத்தரவு தாருங்கள் என்று கேட்டாள். சரி, வரக்கூடிய விளைவை நீயே ஏற்றுக்கொள். மேனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்கிறார்கள், சென்று வா என்றார். இந்த அம்மையார் இந்த ஏழு குழந்தைகளை அழைத்து கொண்டு இடவெளியிலே இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் யாசித்து புசித்து ஒருவாறு வத்திராயிருப்பு சென்று தன்னை நன் மாளிகைக்கு சென்றாள். இந்த ஏழு குழந்தைகளும் இவள் வரக்கூடிய கோலத்தையும் கொண்ட மூலி அலங்காரி. அந்த நேரத்திலே அண்ணன் வெளியூர் சென்றிருந்தார். கதவுகளை தாளிட்டு அடைத்தாள். தனக்கு நோய்வுற்றதை போலே படுத்தாள். பணிப்பெண்களை அனுப்பி அண்ணி ரொம்பவும் உடல்நிலைக்கு உயிர்நிலம் உடம்பு நிலை சரியில்லாமல் இருக்காங்க, அண்ணா வெளியூர் போயிருக்கிறார், திரும்ப போ சொல்லுன்ட்டா. உடனே, நாங்கள் பசியும் பட்டினியுமா பல நாட்கள் நடந்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது சாப்பிடுவதற்கு கொடுக்க சொல்லுன்னு கேட்குறோம். கனிவர்க்கங்கள், தேங்காய்கள், தானிய வகைகள் மூளைக்கு மூளை குமித்து வைத்திருக்கின்றது. இருந்தும் அவளுக்கு தர மனசு இல்லை. ஒரு உடைந்த மண்பாண்டம், ஈரமான விறகு, புளுத்து போன கேழ்வரகு, அதாவது ராகின்னு சொல்லுவாங்க, அதை கேப்பையினும் சொல்லுவாங்க, கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க, அதை கொடுத்து எதையாவது சாப்பிட சொல்லுன்னா. உடனே அந்த அம்மையார் அந்த மண்பானையை வாங்கினால் அதில் தண்ணி ஊற்றினா கீழே ஒழுகும். இவருடைய கற்பும் இவருடைய தெய்வத்தன்மையும் அந்த பானையிலே ஓட்டையின்றி தண்ணீர் தேங்கி நின்றது. பச்சை விறகை பார்த்தாள். பத்தினியும் நானானால் பற்றி எரிய வேண்டும் என்றாள். அவளுடைய கற்பு தீயாலே எப்படி பட்டினத்தடிகள் வாழைத்தண்டை எரித்தாரோ அதை போன்று பச்சை விறகு எரிகின்றது. அந்த கேழ்வரகை போட்டு ஏதோ கஞ்சியாக ஆக்கி தன் ஏழு குழந்தைகளும் தானும் ஒரு அரைவாசி பசியை தீர்த்தார்கள். வாடுகின்ற பயிருக்கு கொஞ்சம் தண்ணீர் தெளித்ததைப் போலே பசிதாகம் தீர்ந்தது. அடுத்த வேளைக்கு அவள் தருவதற்கு மனம் இல்லை. அந்த நேரத்திலே இந்த நல்ல தங்கையாகப்பட்டவர் பார்த்தார், இந்த உடம்பிலே உயிர் இருந்தால்தானே பசி என்ற ஒன்று வரும். இந்த உயிரை மாய்த்து கொண்டு விட்டால் பசி நமக்கு தெரியுமா? தெரியாது தானே. எனவே என்ன சொன்னா, ஏழு குழந்தைகளை அழைத்தால் ஊருக்கு அருகாமையிலே உள்ள பெரிய கிணறு, படித்துறையில்லாத கிணறு, அதிலே சென்று ஒவ்வொரு குழந்தைகளாக தூக்கி உள்ளே போட்டால், 6 குழந்தைகளை போட்டால் 7வது குழந்தையை பிடிக்க பார்த்தால் அவன் ஓடிவிட்டான். தாயே, ஒரு பிள்ளை பெற்றவர்கள் உலகத்தை ஆளலையோ, 7 பிள்ளை பெற்றும் நீ ஏழைமதி ஆயினையே அம்மா. நான் தப்பி பிழைத்திடுவேன், தாய் பேரை சொல்லிடுவேன்,
ஓடி பிழைத்துடுவேன், உன்பேரை சொல்லிடுவேன் என்று எவ்வளவோ அவன் எடுத்து உரைத்தான். மகனே, ஆறு பேர்கள் உயிரை விட உன் உயிரும் என் உயிரும் மிகவும் பெரிதா? வா, அவர்கள் சென்ற உலகுக்கே நாமும் செல்வோம் என்று அந்த மகனை அழைத்து வந்து அவனையும் கிணத்திலே தள்ளி தானும் விழுந்து மாண்டு ஒளிந்து விடுகிறார். இது எப்படி இருக்கிறது என்றால், இந்த பசி என்ற தீ ஒன்று இருக்கின்ற காரணத்தினாலே தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த பசி என்று ஒரு தீயை அணைக்க வேண்டும் என்றால் எவ்வளவு தீர்த்தத்தால் அவித்தாலும் அவியாதது ஒரு பிடி அன்னத்தால் அவியும். எனவேதான் கிருத யுகத்திலே உயிர் எலும்பை நம்பி வாழ்ந்ததாம், திரேதா யுகத்திலே உயிர் மாமிசத்தை நம்பி வாழ்ந்ததாம், தோபரா யுகத்திலே உயிர் குருதியை நம்பி வாழ்ந்ததாம், அதாவது இரத்தம் இந்த கலி யுகத்திலே அன்னத்தை நம்பி வாழ்கின்றது. எனவேதான் அன்னமய கோஷம், இதைத்தான் சிலப்பதிகாரம் பிரித்து கூறுகின்றது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், அதாவது இந்த கலியுகத்திலே அன்னதானத்துக்கு மிஞ்சிய தர்மமே இல்லை. சிறியன் சுற்றாத நாடு இல்லை. இமயமலை வரையில் குருநாதருடன் இரண்டு முறையும் தனித்து மூன்று முறையும் சென்று வந்துள்ளேன். கடல் கடந்த நாடுகள், தமிழகத்திலே உள்ள மாவட்டங்கள் அனைத்தும், இந்தியாவில் உள்ள அனைத்து மாகாணங்களெல்லாம் சென்று வந்திருக்கின்றோம். எத்தனையோ விதமான பாஷைகள் பேசுபவர்கள், எத்தனையோ விதமான ஆடைகள் மாற்றங்கள் செய்பவர்கள், எத்தனையோ விதமான உணவு பரிமாணங்களிலே மாற்றம், நாம் சாப்பிடக்கூடிய உணவுக்கும் அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுக்கும் எத்தனையோ மாறுபாடு. இப்படி பாஷைகள், உணவு, உடை, இப்படி மாறுபாடும் வேறுபாடும் உள்ளவர்களை சிறியேன் பார்த்து வருகின்றேன். கையில்லாதவர்களை பார்த்திருக்கின்றேன். இரண்டு கையும் இல்லாதவர்கள் நம்பிக்கை என்ற ஒரு கையை கொண்டு வாழ்கின்றார்கள். கண் தெரியாத சகோதர சகோதரிகள், காது கேட்காத சகோதர சகோதரிகள், நோயுற்று வாழக்கூடிய சகோதர சகோதரிகள், கணவனை இழந்த மனைவி, மனைவியை இழந்த கணவன், பெற்றோரை இழந்த புதல்வர், புதல்வர்களை இழந்த பெற்றோர், இப்படி எத்தனையோ கோணத்தில் மக்களை சந்திக்கின்றேன். ஆனால் எந்த நாட்டவருக்கும் இந்த வயிறு மாத்திரம் குறையாகவே இல்லை. எல்லா நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு ஜான் வயிறு சரியாக இருக்கின்றது. இந்த ஒரு ஜான் நிறைவு பெற்றால்தான் மற்ற ஏழு ஜான்கள் செயல்படுகின்றன. இதை பட்டணத்து சுவாமிகள் திருக்காரோணம் என்ற இடத்துல போய் கேட்கிறார். இருக்கும் இடம் தேடி என்பதிகே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்காளைத்தாலும் போகேன் அரணே, என் தேகம் இழைத்தாலும் போகேன் இனி. அதாவது நான் இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு அன்னம் கொண்டு வரணும், அப்போத்தான் நான் சாப்பிடுவேன். விரும்பி அழைத்தாலும் நான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன்னு பட்டினத்து சுவாமி சவால் விடுறார். அத்தினா யானை, எறும்புனா சிறிய ஜீவன், சிறிய ஜீவன்களே எறும்பு, பெரிய ஜீவன்களே யானை. இதை பற்றினத்தார் திருக்காரோணத்தில் கேட்கிறார். அத்தி முதல் எறும்பி ஈரான உயிரத்தனைக்கும் சித்தம் மகிழ்ந்தளிக்கும் தேசிகா, மெத்த பசி குதையா பாவியேன் பால்வை இட்டை பற்றி சுக்குதையா கண்பாரு காரோணனே. எப்படி பசி என்னால் தாங்க முடியல கொண்டாங்கிறார். சிவபெருமான் விடுவாரா? தன்னுடைய உண்மையான பக்தனுக்கு ஒரு வழி சத்தியமாக காண்பிப்பார். அப்பொழுது நடை பயணமாக வடக்கே உஜ்ஜயினி போனார். உஜ்ஜயினியிலே சென்று ஒரு விநாயக பெருமான் ஆலயத்திலே அமர்ந்தார். அந்த பத்ரகிரி மன்னன் ஆளக்கூடிய நாட்டிலே கல்வர்கள் கஜானாவில் திருடினார்கள். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறு.
அந்த காலத்திலே இருந்த திருடர்கள் ஒரு ரத்ன ஹாரத்தை எடுத்து விநாயகருக்கு சமர்ப்பணம் செய்தார்கள். இந்த விநாயகருக்கு சமர்ப்பணம் செய்கின்ற பொழுது விநாயக பகவான் கழுத்திலே விளைய வேண்டிய முத்து மாலை, அந்த ரத்ன ஹாரம் பட்டினத்தார் கழுத்தில் விழுகுது. படுமணமே படுனார், உள்ளியரு தெல்லியராயினும் ஊழ் வினை மெல்லே உள்ளே நுழைந்திடும். நாம் செய்த வினை அடுத்தவர்கிட்ட போனால் சத்தியமாக போகாது. நாம் நடக்கின்ற பொழுது நமது நிழல் நம்ம கூடத்தானே வரும். தண்ணிக்குள்ளே போய் மூச்சு விட்டாலும் நுரை வெளியில் தானே வரும். காலையிலே அர்ச்சகர் நடை திறந்தார், மண்ணினிடத்திலே சென்றார். மன்னா, இந்த துறவியினுடைய கழுத்தில் அரண்மனை ரத்னஹாரம் இருக்குன்னார். மன்னர் அவருடைய முகப்பொழிவை பார்த்தார். மந்திரி, மன்னா இவர் ரொம்ப சாதுவாக இருக்காரேன்னார். அந்த காலத்திலே நீதிமன்றம், வழக்கறிஞர், நாடாளுமன்றம், சட்டமன்றமெல்லாம் கிடையாது, செங்கோல் ஆட்சி. மன்னா இப்படியே விட்டால் நாட்டிலே களவு பெருகிவிடும்னார். சரி, உன் விருப்பப்படி செய்யினார். இவரை கழுமரத்தில் ஏற்றுனார். கழுமரத்துக்கிட்ட போன உடனே பட்டினத்து சுவாமிகள் சிவபெருமானை நோக்கி, அப்பா எல்லாம் உன் லீலை, நான் அரசோச்சுவனாக இருந்தேன், பெருத்த வியாபாரி, நீ ஒரு காது உடஞ்ச ஊசியை கொடுத்து இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டியப்பா. நான் என்ன இந்த நாட்டில் அரசனாக வாழவா ஆசைப்பட்டேன், இந்த பசி என்ற தீயை அணைக்க ஒருபிடி அண்ணன்தானே கேட்டேன், அதைத்தானே நல்லதங்கா கேட்டா. என் செயல்லாலேயாவது அது ஒன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயல்லே என்று உணரப்பெற்றேன், இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாது ஒன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து முண்டதுவே. தமிழாலே இரும்பால் செய்யப்பட்ட கழுமரத்தை எரித்தார் பட்டினத்து சுவாமி. ஒரு அம்மா அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளை பிறக்கிறாங்க, அதில் ஆண் பிள்ளை நல்ல தம்பி, பெண் பிள்ளை நல்ல தங்கை. இந்த நல்ல தங்கையை ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுகிறார்கள். இந்த அம்மா அப்பா அம்மாவுக்கு செய்யணும்னு ஆசை, கணவன் தடுக்கிறா. அப்போ பெண் என்ன செய்கிறா? கணவன் பேச்சுக்கு கட்டுப்பட்டு கைவிட்டுடுறா. சரி, நல்ல தம்பி அம்மா அப்பாவுக்கு செய்யணுமா வேணாமா? செய்யணும். அவன் மனைவி தடுக்கிறா. மனைவியா அம்மா அப்பாவா? அந்த நேரத்துக்கு அவனுக்கு மனைவி தான் தேவைப்படுறா. மனைவி கூட சேர்றப்ப பெண்ணும் கைவிட்டுறான், சன்னும் கைவிட்டுறான். சன்னனா மகன். அப்போ பெண்ணும் கைவிட்டு சன்னும் கைவிட்ட பொழுது பென்ஷன் கைவிடாது காப்பாற்றி வருகின்றது. அப்படி எல்லாருக்குமா பென்ஷன் கிடைக்குது? இல்லையே. அதனால தான் பட்டினத்து சுவாமி இந்த உருக்கமாக பாடுறார். இந்த காலத்தில் சம்பாதனை உள்ள பொழுது இல்ல மதிப்பு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னே நிச்சயமாக கிடைக்காது. ஆனால் இவர் சிவபெருமானத்தில் போய் சவால் கொடுக்குறார். அப்போ அந்த மன்னனே துறவியாகி பிச்சை எடுத்து பட்டினத்து சுவாமிகளுக்கு அமுது ஊட்டுகின்றார் திருவிடை மருதூரிலே. அதை போன்று நல்ல தங்காளுக்கு நல்ல தம்பி இருந்தால் மரியாதை வேற மாதிரி, இல்லாத காரணத்தினாலே இவன் ஏழு குழந்தைகளை கிணற்றிலே வீசி தானும் உழுந்து மாண்டு விடுகிறார். சில நாட்கள் பொறுத்து வந்த நல்ல தம்பிக்கு இந்த விஷயம் புரிகிறது. பார்த்தான், அக்கம் பக்கத்திலே உள்ள அன்பர்கள் கூறினார்கள், நல்ல தம்பி உன் தங்கையையும் உன் தங்கை குழந்தைகளையும் இவள் செய்த கொடுமை தாங்காத அவள் இப்படி செய்து கொண்டாள் என்றாள். நல்ல தம்பி ஆவேசப்பட்டான், தன் மனைவியாகிய மூலி அலங்காரியை கொலை செய்தான். நேரே அவனும் வந்து தங்கை மாண்ட கிணத்துக்கருகே தானும் தன் வயிற்றை குத்தி கிளறி தன் இன்னுயிரை போக்கி கிணத்திலே விழுந்து அவனும் மாண்டு விடுகிறான். இந்த ஏழு குழந்தைகளும் நல்ல தம்பியும் நல்ல தங்கையும்
மாண்ட கிணறும் அவர்கள் வாழ்ந்த மாளிகையும் இன்றும் சாட்சியாக அங்கே இருக்கின்றன. உடனே பார்வதியும் பரமசிவனும் ரிஷபவாகனத்திலே தோண்டி இறந்த 7 குழந்தைகளையும் நல்ல தங்கையையும் நல்ல தம்பையும் எழுப்பி, நீங்கள் இப்பூலகிலே நீண்ட காலம் வாழுங்கள் என்று பரமேஸ்வரன் உத்தாரம் தந்தார். நல்ல தங்கையாகப்பட்டவள் பெண்ணறிவு நுண்ணறிவு மதிநுட்பமான அதிநுட்பத்தினாலே பரமேஸ்வரங்கிட்ட வேண்டா, சுவாமி மாண்டவர்கள் மீண்டும் எழுந்தால் இந்த பூமி தாங்காது, நாங்கள் மாண்டவர்கள் மாண்டவர்களாகவே இருக்கின்றோம், இந்த உலகத்திலே அண்ணன் தங்கை சகோதர பாசம் என்ன என்பதை உலகுக்கு உணர்த்துவதற்காக இவ்வாலயம் நிலைத்து இருக்க நீங்கள் அருள் தர வேண்டும் என்று வேண்டினால் பரமேஸ்வரனும் அந்த வரத்துக்கு இணங்கி நல்ல தங்கையும் 7 குழந்தைகளும் நல்ல தம்பியும் அங்கே கோவில் கொண்டு உள்ளார்கள். ஒரு சகோதர பாசம் என்றால் என்ன என்பதை விளக்கக்கூடிய இவ்வாலயத்திலே ஒரு ஜான் இடத்திற்காக அண்ணனும் தங்கையும் கோர்ட்டிலே சென்று பல லட்சம் ரூபாய் செலவு செய்யக்கூடிய அனம புத்தி உடையவர்கள் இவ்வாலயத்திலே சென்று வழிபாடு செய்தால் அவர்களுக்கு சாந்த புத்தி உண்டாகி ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய ஆலயம் இவ்வாலயம். ஒரு மனிதராய் பிறந்து புனிதராய் வளர்ந்து தெய்வத்தன்மை அடைந்த நல்லதங்கால் ஆலயம் இந்தியாவிலே ஒரே கோவில் வத்திராயிருப்பு விருதுநகர் மாவட்டம். இந்த ஆலயத்தை வழிபட்டு சகோதர ஒற்றுமையை வளர்த்து வாழுமாறு உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த திருத்தலத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து நாளை ஒரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.